மே 1 2020 தமிழ் சார்வரி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம். அஷ்டமி திதி மதியம் 1:28 வரை. அதன் பிறகு நவமி திதி. யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 4:15 முதல் 5:15 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், தனுசில் கேது, மகரத்தில் சனி, செவ்வாய் குரு. மேஷ ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். வருமானத்தில் தடை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் நாளாகவும் இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இன்று அவர்களின் புதிய வாய்ப்புகளை கேட்கும் நாளாகவும் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசியில சுக்கிரன் இருந்தாலும் விரயஸ்தானத்துல குடும்பஸ்தான அதிபதி இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷத்திற்காகவும் அவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். இருப்பினும் வருமானத்திற்கு குறைவில்லாத நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் வருமானத்திற்கு குறைவில்லாமல் வைத்தாலும் அஷ்டம சனி அஷ்டம குருவின் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். குடும்பஸ்தான அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருந்து சனியால் பார்க்கப்படுறதுனால குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷம் ஓரளவுக்கு நிம்மதியை தரும். இருப்பினும் பண வரவு சுமாராகவே இருக்கும். இன்று உங்களுக்கு மனம் குழப்பத்தில் ஆழ்த்தும். கடகராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை. ராசியில சந்திரன் ஆட்சி பலத்தோட இருக்காரு. சனியோட பார்வையில இருக்கிற சந்திரன்னால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அதே சமயம் லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண வரவை தடுத்து கொண்டிருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான காலமாக இருக்கும். குடும்பஸ்தான அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் உச்ச பலத்தோட இருக்காரு. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் நாள். அதே சமயம் மனதில் சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் சந்தோஷத்தை தரும். இன்று உங்களுக்கு குழந்தைகளின் ஏற்றமிகு செயல்பாடுகளினால் நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு சாதகமா இல்ல. 8ஆம் இடத்துல உச்ச சூரியனோட சேர்ந்திருக்காரு. செலவுகள் அதிகரிக்கும். நீங்க பண்ற செலவுகள் சில சமயம் தேவையில்லாத செலவுகளாகவும் அமைந்துவிடும். லாபஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு பெரிதாக லாபம் வராத நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி இன்று ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரும் செய்திகள் வந்தடையும் நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துல சூரியன் புதன், விரயாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அதே சமயம் 10ஆம் இடத்ததிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. சனி செவ்வாய் குருவால் பார்க்கப்படுறாரு. தொழில் வியாபாரத்துல சுணக்கமான சூழ்நிலை இருக்கு. நீங்க இதுவரை செய்து வந்த வியாபாரத்தை மாற்றுவதற்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தும். அதே சமயம் உங்க கூட இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழி அறிவார்த்தமான விஷயங்கள் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சோம்பல் நிறைந்த நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கின்ற காரணத்தினால முடிந்தவரை
உங்களுடைய அன்றாட அலுவல்களை மட்டுமே பார்க்க வேண்டும். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறதோ, அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்வதோ இன்று செய்யக்கூடாத விஷயங்கள். அந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா, யாருக்காவது கொடுத்தீங்கன்னா, அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா, அது தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் நாளாக இருக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். மகர ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் மனதில் ஓரளவுக்கு சந்தோஷம் தரும் நாளாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்று கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சிறிய மன நிம்மதியை தரும். இருப்பினும் ராசியில் இருக்கிற சனி செவ்வாய் குரு உடல் ஆரோக்கியத்தில் சரியான பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படும் நாளாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது சாதகமான பலன்களை தராத நாளாகவும் இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை தேவையில்லாத செலவுகளையும் அனாவசிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார். அதே சமயம் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காது. தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். மனம் குழப்பத்தின் உச்சத்திற்கே செல்லும் நாளாகவும் இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள், இரண்டாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு. நீங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது, எதிர்மறை பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களுடைய சமயோஜித புத்தியை யோசித்து செயல்படுவது நல்லது. நீங்க பேசுற வார்த்தைகளினால் உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே சமயம் வருமானத்தில் முன்னேற்றமான போக்கு இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், குழந்தைகளின் செல்வாக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நாளாக இருக்கும். அனைத்து ராசியினருக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.